அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் கணிதத்திற்கு அனைத்து வினாக்களையும் சரியாக விடையளிப்பது எப்படி என்று நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாற்கரம், சரிவகம் மற்றும் இணைகரத்தின் பண்புகள், அதனுடைய சூத்திரங்களை விளக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய கணிதம் பற்றிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். நாற்கரத்திற்கு பெயரிடும் போது ஒரு வட்ட சுற்றில் ஏபி சிடி என்றோ பிசிடிஏ என்றோ குறிக்க வேண்டும். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் என்பன எல்லாம் நாற்கர வகைகள் ஆகும். ஒரு நாற்கரத்தில் நான்கு உச்சிகள், நான்கு பக்கங்கள், நான்கு கோணங்கள் மற்றும் இரண்டு மூலைவிட்டங்கள் உள்ளன. நாற்கரத்தின் பரப்பு ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு எச் ஒன் பிளஸ் எச் டூ சதுர அலகுகள். ஒரு நாற்கரத்தின் பரப்பளவானது மூலைவிட்டத்தின் நீளம் மற்றும் எதிர் உச்சிகளில் இருந்து மூலைவிட்டத்திற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டுத் துண்டுகளின் நீளங்களின் கூடுதல் இவைகளின் பெருக்கற்பலனில் பாதி ஆகும். அதாவது ஆஃப் டி இன்ட்டு எச் ஒன் பிளஸ் எச் டூ. இதில் டி என்பது நாற்கரத்தின் மூலைவிட்டத்தின் நீளம், எச் மற்றும் எச் டூ என்பன மூலைவிட்டத்தின் எதிர் உச்சிகளில் இருந்து வரையப்படும் செங்குத்து கோடுகளின் நீளமாகும். நாற்கரம் வரைய பின்வரும் அளவுகள் தேவைப்படும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான்கு பக்கங்கள் ஒரு மூலைவிட்டம், அடுத்தது நான்கு பக்கங்கள் ஒரு கோணம், மூன்று பக்கங்கள் ஒரு மூலைவிட்டம் மற்றும் ஒரு கோணம், மூன்று பக்கங்கள் இரண்டு கோணங்கள், இரண்டு பக்கங்கள் மூன்று கோணங்கள். இந்த அளவு இருந்தால் ஒரு நாற்கரத்தை வரையலாம். ஒரு நாற்கரத்தில் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டும் இணையாக இருப்பின் அந்த நாற்கரம் சரிவகம் எனப்படும். சரிவகத்தின் பரப்பு ஆஃப் எச் இன்ட்டு ஏ பிளஸ் பி சதுர அலகுகள் ஆகும். ஏ மற்றும் பி என்பவை இணைப்பக்கங்களின் நீளங்கள், மேலும் எச் என்பது இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு ஆகும். சரிவகம் வரைய கீழ்கண்ட அளவுகள் தேவைப்படுகின்றன. மூன்று பக்கங்கள் ஒரு மூலைவிட்டம், அடுத்தது மூன்று பக்கங்கள் ஒரு கோணம், அடுத்தது இரண்டு பக்கங்கள் இரண்டு கோணங்கள், அடுத்தது நான்கு பக்கங்கள். ஒரு இருசம பக்க சரிவகத்தில் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணை, இணையில்லா பக்கங்கள் சமம். இருசம பக்க சரிவகம் அமைத்திட ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத மூன்று அளவுகள் மட்டுமே நமக்கு தேவைப்படுகின்றன. எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ள ஒரு நாற்கரம் இணைகரம் ஆகும். இணைகரத்தின் பரப்பு பிஹெச் சதுர அலகுகள் ஆகும். பி என்பது இணைகரத்தின் அடிப்பக்கம், எச் என்பது இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு. இணைகரம் வரைய கீழ்கண்ட அளவுகள் தேவைப்படுகின்றன. இரண்டு அடுத்துள்ள பக்கங்கள் ஒரு கோணம், இரண்டு அடுத்துள்ள பக்கங்கள் ஒரு மூலைவிட்டம், இரண்டு மூலைவிட்டங்கள் அவற்றுக்கு இடைப்பட்ட ஒரு கோணம், ஒரு பக்கம் ஒரு மூலைவிட்டம் மற்றும் ஒரு கோணம். தங்கச்செவகம் என்பது பன்னெடுங்காலமாக கலை மற்றும் கட்டிடக்கலையில் காணப்படும் ஒரு செவகமாகும். தங்கச்செவகத்தின் பக்கங்கள் தோராயமாக 1:1.6 என்ற விகிதத்தில் அமைந்திருக்கும். இந்த விகிதம் தங்க விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. தங்கச்செவகம் கண்ணுக்கு விருந்தாகும். தங்க விகிதமும் கிமு 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கிரேக்கர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1855 காலமான கணித மேதை கவுஸ் 17 பக்கங்களை கொண்ட ஒரு பலகோணத்தை தன் கல்லறையின் மீது வரைய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சிற்பி அதை செதுக்கும் போது ஒரு வட்டத்தை போன்று அமைந்துவிட்டது. எல்லா மூலைவிட்டங்களும் வரையப்பட்ட ஒரு ஒழுங்கு அறுகோணம் புதிர் அறுகோணம் ஆகும். கடைசி வரைக்கும் இந்த கணிதத்தின் சூத்திரங்களை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.